நிலையில் கொரோனா தொற்றின் காரணமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த நிலையத்தில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் உட்பட 6 பேருக்கு தொற்று ஏற்பட்டதன் காரணமாக தற்போது இந்த ஆரம்ப சுகாதார நிலையமானது மூடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கொரோனாவினுடைய பரவல் தீவிரமாகி இருக்கக்கூடிய சூழலில் நெல்லையில் தொடர்ந்து கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் அங்கு பணிபுரியக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் 6 பேருக்கு தொற்று ஏற்பட்டதன் காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அரிவரசு. அரிவரசு, விவரம் என்ன? நெல்லை மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் மட்டும் 491 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் மாநகர பகுதிகளில் 244 பேரும் புறநகர் பகுதிகளில் 247 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை நெல்லை மாவட்டத்தில் 2779 பேர் வீடுகள் மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை திருநெல்வேலிக்கு அருகே உள்ள கல்லூர் என்கிற மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவ உதவியாளர்கள் மருத்துவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மருத்துவமனை மூடப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த மருத்துவமனையில் ஒரு கர்ப்பிணி பெண் ஒருவர் பிரசவத்திற்காக வந்துள்ளார். அந்த பெண்ணிற்கும் அவருடைய தாய்க்கும் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் என ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் 25 மேற்பட்ட நபர்களுக்கு தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் மருத்துவர்கள் இருவர், மருத்துவ பணியாளர்கள் 2 பேர் என 4 பேர், கர்ப்பிணி தாய் ஆகிய 5 பேருக்கும் தொற்று இருப்பது இன்று தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த மருத்துவமனை மூடப்பட்டது. அங்கு உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்த 2 நபர்களில் ஒருவர் முக்கூடல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் கொரோனா பாதித்த கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது தாய் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். 30 படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மூடப்பட்டு இப்பொழுது கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. எனவே அங்கு வரும் நோயாளிகள் வெளியே அவசரமாக வந்தால் அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதிகள் அங்கு வெளியில் நிறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அருகில் உள்ள முக்கூடல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கோ அல்லது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் கிருமிநாசினிகள் தெளித்த பின்பு அந்த மருத்துவமனை தொடங்கப்படலாம் என தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.